முப்பது சாலையோர வியாபாரிகளுக்கு சிறப்பு கடன் வழங்கும் ஆணையினை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு வழங்கினார். பிரதம மந்திரி ஸ்வநிதி யோஜனா எனப்படும் பிரதமரின் தெருவோர வியாபாரிகளுக்கான தற்சார்பு நிதி திட்டத்தின் கீழ் தெருவோர வியாபாரிகளுக்கு சிறப்பு நுண்கடன் வசதி அளிப்பதற்கான திட்டம் கடந்த ஜூலை மாதம் தொடங்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் 1028 நபர்களை அடையாள அட்டை பெற்ற 1028 சாலையோர வியாபாரிகள் இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்திருந்தனர். இதில் முதல் கட்டமாக 30 நபர்களுக்கு கடன் வழங்குவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன் வரவேற்புரை ஆற்றினார். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி திருநெல்வேலி மண்டல மேலாளர் பசுபதி, முன்னோடி வங்கி மேலாளர் சரவணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு கலந்து கொண்டு 30 சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்குவதற்கான ஆணைகளை வழங்கினார். மாவட்ட மகளிர் திட்ட இயக்குநர் மைக்கேல் ஆண்டனி பெர்னாண்டோ நன்றி கூறினார். பிரதான் மந்திரி ஸ்வநிதி யோஜனா என்படும் பிரதமரின் தெருவோர வியாபாரிகளுக்கான தற்சார்பு நிதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள தெருவோர வியாபாரிகளுக்கு சிறப்பு நுண்கடன் வசதி அளித்ததற்கான திட்டம் ஜூலை 1 தொடங்கப்பட்டது. இத்திட்டம் கொரோனா ஊரடங்கால் கடுமையான பாதிக்கப்பட்ட தெருவோர வியாபாரிகள் தங்களது வாழ்வாதாரத்தை மீட்பதற்காக கொண்டுவரப்பட்டதாகும். இத்திட்டத்தின் கீழ் வியாபாரிக்கு 10,000 ரூபாய் கடன் பெற முடியும். இதில் வாங்கும் கடன் ஓராண்டு காலத்தில் மாதத்தவணையை திரும்ப செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 7% வரைக்கும் இதுக்கு மானியம் கூட அரசாங்கத்தால் வழங்கப்படும். குறிப்பிட்ட பரிவர்த்தனைகளுக்கு டிஜிட்டல் மூலமாக பயன்படுத்தால் அதுக்கு கேஷ்பேக் கூட 50 முதல் 100 ரூபாய் வரையிலான மாதாந்திர கேஷ்பேக் ஒரு மெயின் காம்போனண்டாக இந்த திட்டத்தில் இருக்கும். முறையாக கடனை திருப்பி செலுத்துவர்கள் அடுத்த கட்ட கடன் வாங்கும் கடன் தொகையை அதிகரிக்க தகுதி பெற்றவர்கள் என்பது கூடுதல் அம்சமாகும். இந்த திட்டத்தின் பொறுத்தவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவர்கள் இதுவரைக்கும் 583 பயனாளிகள் இந்த திட்டத்தின் மூலமாக கடன் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் அனைத்து சாலையோர வியாபாரிகளும் பயன்பெறும் வகையில் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு தொடர்ந்து விண்ணப்பம் பெறப்பெற்று அந்த ஆஃபீஸ்லேயே பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த வாய்ப்பை அனைத்து சாலையோர வியாபாரிகளும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 10,000 ஏற்கனவே வாரந்தோறும் நடக்கக்கூடிய வேளாண்மைத்துறை ரிவ்யூ மீட்டிங்ஸ்லேயும் இதை பற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரல் ஜிடிபி கூட கடந்த 2 வாரம் முன்னாடி குறைதீர்க்கும் நாள் கூட நடத்தியிருக்கோம். பெரிய அளவுக்கு எந்த விதமான இந்த மாதிரி புகார்களும் வரவில்லை. வந்தால் அதில் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போதைக்கு நமக்கு தேவையான ஸ்டாக் மற்றும் எல்லாமே போதுமான அளவுக்கு உண்டு. நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு நாய்வு செய்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ தான் எனக்கு அதோட நாலேஜ் வந்திருக்கு. கண்டிப்பாக இருக்குது. தேங்க்யூ.